பங்கஜம், பிறக்க போற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு இந்த தாலி இனிமே சாட்சி சொல்லும். நாம வாழறதுக்கு தடையா இருக்கிறது நீ கீழ்ஜாதிக்காரிங்கிறதும் நாம ஏழைங்கிறதும் தான். நீ தைரியமா இரு. இன்னும் 2 வருஷத்துல துபாயில இருந்து நான் பெரிய பணக்காரனா திரும்பி வருவேன். அதுக்கப்புறம் இந்த ஜாதி ஏழைங்கிற எந்த பிரச்சனையும் நமக்கு குறுக்க நிக்காது. அது வரைக்கும் நீ காத்துட்டு. என்ன பத்தியோ, பிறக்க போற குழந்தைய பத்தியோ நீங்க கவலைப்படாம உங்க வியாபாரத்திலேயே கவனமா இருங்க. எவ்வளவு காலமானாலும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். ஏப்பா முத்து, முதலாளி முதலாளின்னு அவர் காலக்கட்டி அழுதுகிட்டு இருந்தா எப்படிப்பா? பெற்றவனுக்கு துணைச்சி தண்ணி ஊத்துப்பா, உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்குது. போப்பா, போய் சீக்கிரம் ஊத்துப்பா. ஓ தம்பி, போ போய் ஊத்து. சொல்லிட்டு போன மாதிரி 2 வருஷத்துல என்னால திரும்பி வர முடியல. 4 வருஷம் கழிச்சுதான் வந்தேன். அப்போ நீ இருந்த இடத்துல எல்லா குடிசைகளையும் எரிஞ்சு போய் நீயும் குழந்தையும் இறந்து போயிட்டுதா சொல்லிட்டாங்க. என்ன மன்னிச்சிருப்பங்க? முத்துவுக்கு நான் தான் அப்பாங்கிறது தெரியுமா? நீ சொல்லிருக்கியா? நீ சொல்லிருக்கியா பங்கஜம்? என்ன யோசிக்கிற? முத்துவுக்கு நீதான் அப்பான்னு தெரியுமா? பங்கஜா நடந்ததெல்லாம் சொல்லிருப்பாளா? சொல்லலன்னே வச்சுக்கோ. இனிமே நீ என்ன பண்ண போற? முத்து உன் மகன், அவனுக்கு நீதான் அப்பான்னு சொல்லிட போறியா இல்லையா? இல்ல, நான் சொல்ல போறதில்ல. அவ அம்மா அவனை ஏமாத்திட்டு தான் நினைச்சு முத்து என் மேல கோவப்படுவான், என்ன வெறுத்துடுவான். சரி, முத்துவும் உன் பிள்ளைதான்னு சோமவிசுகிட்ட சொல்ல வேண்டியதானே? முடியாது. அவங்க அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டுதான் நினைச்சு குதிப்பாங்க, என்ன கேவலமா நடத்துவாங்க. இப்ப என்ன கொடுக்கற கொஞ்ச நஞ்ச மரியாதையை கூட இனிமே கொடுக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைங்க கிட்ட உன் மரியாதையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக உன் இன்னொரு மகனை பத்தின உண்மைகளை புதைச்சிட்டு போறியா? இல்ல, அதுக்காக மட்டும் இல்ல. முத்துதான் என் மூத்த மகன் தெரிஞ்சா சொத்துல அவன் பங்குக்கு வந்துட்டான்னு நினைச்சு அவன் தூங்கும் போது தலையில கல்லை போட்டு கொலை பண்ணிடுவானுங்க இந்த கல்நெஞ்சுக்காரனுங்க. உண்மையை உன் மனசுக்குள்ளேயே எரிச்சு பஸ்பமாக்கிட்டதா நீ நினைக்கலாம், ஆனா அது என்னைக்காவது ஒரு நாள் விஸ்வரூபம் எடுக்கும். அது வரைக்குமாவது நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். முதலாளி, ஊசி ரெடி, கஞ்சி ரெடி, வாங்க. முதலாளி உங்களதான், வாங்க உட்காருங்க. வழக்கமா ஊசி போடுற நேரத்தை விட இன்னைக்கு கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்க முதலாளி, எல்லாம் இவளாலதான். சும்மா இருப்பாள, பல வளரும் கிளவி ஆட்டம் பேசிட்டே இருப்பா. முதலாளி, முதலாளி, ஊசி குத்துறது உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? இல்ல லட்சுமி, எனக்கு வலிக்கவே இல்ல. நான் டாக்டர் ஆயிட்டேன், வலிக்காமே ஊசி போட்டுட்டேன். ஆமா, என்ன முதலாளி? நீ வா, நீ பேசாம இருக்கிறதுக்கு ஒரு ஊசி போடுற. இவனுக்கு நான் தான் அப்பான்னு தெரியல. அப்பாவி பையன், ஒரு பிள்ளை அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வேலைக்காரனா இருந்து இவன் செஞ்சிட்டான். நானும் ஒரு அப்பா பிள்ளைக்கு தர வேண்டிய எல்லா உரிமைகளையும் முதலாளியாவே இருந்து இனிமே கொடுக்க போறேன். சமயம் வரும்போது இவன் என் பிள்ளைன்னு இவனுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ஆமா உஷா கண்ணே, இதுதான் எங்க அக்கா சாந்தா. இந்த நிக்கிதே, அதுதான் எங்க அக்கா புருஷன் சாராய சாரங்க. குடிக்க வேண்டியது இவன் கால கையவாது உடைக்க வேண்டியது. வேட்ட பிஸ்தான்னா சும்மாவா? பெரிய பிஸ்தா விக்ரமாதித்தன் காடாறு மாசம் நாடாறு மாசம் இருந்த மாதிரி 6 மாசம் உள்ள 6 மாசம் வெளியே
இந்த லட்சணத்துல அஞ்சு குழந்தைங்க வேற. வருஷத்துல ஆறு மாசம் உள்ள இருக்கும் போதே அஞ்சு குழந்தைங்களா? பாவம் அம்புஜம், உங்க அக்கா சரியான புள்ள பெக்கிற மிஷின். ஆமா, உங்க குழந்தைங்களா எங்க? குழந்தைங்களா? குரலு குட்டா வேல்ட்டு கொடுக்கறது குரல்ல. 1978 நீ ஒரு விவசாய கெட்டவ, அந்த ஆளு ஒட்டினார்னு நீ ஒட்டிக்கிட்ட பாரு. நான் என்னடி பண்ணுவேன்? என்ன ஒட்டு? உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் இந்த உலகம் வளர்ந்துகிட்டே போகுது. ஏதோ நம்மால ஆனது, இன்னும் வளர்க்கணும்னு ஆசைதான். அம்புஜம் தான் ஒத்தே வர மாட்டேங்குது. என்ன பால குடிச்சவன் கம்பெனி இருக்கிற குடிமா அதான பார்த்தேன். கிடைக்குது இந்த லேபிள் இல்லாம குழந்தை குடிக்காது. இப்ப பாரு இனிமா குடிக்க போகுது. மாமா ரேட் எல்லாம் பேசியாச்சு, அட்வான்ஸ் வாங்கியாச்சு, இன்னும் எங்க டேர போட்டு கூட்டிட்டு வரப்படே. அம்புஜா நீ வருது எதுக்கு? ரெண்டு நாள் ராத்திரி என் கூட தங்கிட்டு போறது. ரெண்டு நாள் ராத்திரி என் கூட தங்கிட்டு போறது? நீ மரியாதையா போமாட்ட, பல்லுகள்லாம் உடச்சு நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன். இப்ப இப்ப என்ன தப்பா சொல்லிவிட்டான்? அக்கா வீட்டுல ரெண்டு நாள் தங்கிட்டு போறதுன்னு சொல்றது தப்பா? வாணும் அக்கா வீட்டுல தங்கிறது, கூட்டிட்டு வாங்கடி போகலாம். நாலு மாசம், ஆறு மாசம், ஒன்பது மாசம் ஆஸ்பத்திரிக்கு போய் வார்ட்பாய் ஏழுமலையை வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு வந்தேன். இதோ வரேனா இன்னும் காணோம். கணக்கா சொன்ன டைமுக்கு வந்துடுவேன் தெரியாத அத்தை, அதுவும் எனக்கு வியாபார விஷயமாச்சே. இவன்டா நான் சொன்ன ஏழுமலை. கிளாட் டு மீட் யூ. குழந்தை எப்ப தர போற, எப்படி தர போற, குழந்தை எப்படி இருக்கும்? இந்த பாருங்க சார், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. எப்பவுமே நான் ரெடிமேட். இந்த அட்வான்ஸ் கமிஷன் டோட்டல் அமௌண்ட்டுக்கு நீங்க ரெடியா சார்? பெரிய ஹோல்சேல் டீலரா இருப்ப போல இருக்கே. எப்படியோ குழந்தை டெஃபினட்டா கிடைச்சிரும். இல்ல எல்லாம் கிடைக்கும். முதல்ல பணத்தை கொடுங்க, காரியம் நடக்கும். தயா பாதி அட்வான்ஸ் பாதி கமிஷன், மீதிய அப்பப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். பாதி பணம் இந்த ஃப்ராட் பாய்க்கு போயிடும் போல இருக்கே. ரூபா நம்ம போட்ட கணக்கோட பணம் ஜாஸ்தி ஆகுது. நான் ஊருக்கு பேப்பாட்ட பணத்தை வாங்கிட்டு வரேன். முதலாளி நீங்க கேட்ட 20,000 எங்கிட்டே கொடுக்குற செலவு பண்றதுக்குன்னு பறந்துருக்கானுங்களே, அவங்க மூஞ்சிலேயே வீசி எறி. மூஞ்சியில வீசி அடிக்கிறோமா? நான் அதை செய்ய மாட்டேன். இந்தா 10,000. சின்னது ஒன்னது 10,000. எந்த செலவுக்குன்னு பணம் கேட்கறானுங்களோ அந்த செலவையே பண்ண சொல்லையா? ஆமா பெரிய 10,000. சாரங்க டாக்டர் செலவுக்கே பத்தாது. மருந்து செலவுக்கு என்ன பண்றதோ? எனக்கு கம்பவுண்டர் செலவுக்கே பத்தாது. மாத்திரை எல்லாம் கடன் சொல்லி தான் வாங்கணும். எல்லாம் உங்களுக்கு தான் அசிங்கம். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னடா அது முதலாளிக்கு மாத்திரை? ஐயோ இவ்வளவா? இதுவே ஒரு வாரத்துக்கு 10,000 ஆகும் போல இருக்கே. தண்ட செலவு. எங்களுக்கு மருந்து செலவுக்கு மூக்கால் அழுகுறாரு. அதானே போற கட்டைக்கு செலவு பண்றது முக்கியமா இல்ல பிறக்கிற குழந்தைக்கு செலவு பண்றது முக்கியமானு அந்த கிழத்தையே கேளு. முதலாளி மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் இவ்வளவு லேட்டு? மருந்து வாங்குற சாக்குல ஊரை சுத்திட்டு வரியா? ஆமா, அடுத்த தடவை போகும்போது நீ கூட வா. ஊரெல்லாம் சுத்தி பாத்துட்டு ஒரு சினிமாவும் பாத்துட்டு வரலாம்.
நிஜமாவா? அடடடடடா சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் எலியும் பூனை மாதிரி நடந்துக்கிறீங்க. யோ குப்சாமி, இந்த சோமும் விஷயமும் போற வேகத்தை பார்த்தா எனக்கெனமோ அவங்க எங்க போறாங்கிறது சரியா புரிஞ்சு போச்சு. மாமனார் தான் பணம் கொடுக்கலன்னு மருமகளுக்கு என்ன செலுத்தாங்க. அதனால நீ ஒரு 20,000 ரூபாய் பணத்தை எடுத்து முத்து கிட்ட உடனே கொடு. முத்து, நீ உடனே கிளம்ப. ரெண்டு மருமகளுக்கு வீட்டுக்கும் போய் ஆளுக்கு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அவங்க எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா. பிந்து, இந்த ஆட்டம் உந்து. தேங்க்யூ. ஆமா, லட்சுமி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் என்னாச்சு? இவ யாரா புள்ள பூச்சி மாதிரி என்ன அரிச்சுட்டே இருக்கிறான்? துபாயில இருந்து பெரிய பெரிய ஷேக் எல்லாம் ட்ரங்கால என்ன ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பொண்ணுங்க எங்க, பொண்ணுங்க எங்கன்னு நான் தவியா தவிச்சிட்டு இருக்கிறேன். என் தவிப்பு உனக்கு எங்க தெரிய போகுது? ஹாய். ஹாய், கம் ஆன் சிட் டவுன். வாங்கடா. அண்ணனும் தம்பி எதுல ஒத்துமையா இருக்கீங்களோ இல்லையோ, சீட்டாட்டத்துல ஒத்துமையா இருக்கீங்க. கம் ஆன், கம் ஆன், கேரி ஆன். எங்க அப்பன் கிட்ட பணம் கறக்கிறதுக்குள்ள 4 எருமாடு கிட்ட பால் கறந்தலாம். கறந்த உடனே பறந்து வந்துட்டோம். நீயாவது வரட்டுமா? அவரும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. நான் எப்படிதான் காலத்தை தள்ள போறேன்? உன் புருஷன் ஜெயிலுக்கு போறது ரொம்ப புதுசு பாரு. போச்சுக்காதே அம்பஜம், நீ குடுக்கறத வச்சுதான் நான் காலத்தை ஓட்டணும். இந்த பாரு, இப்படி சில்லறை சில்லறையா வாங்கிட்டு இருக்காத. முழுசா பிள்ளைய பத்தி எங்க கிட்ட குடுத்துட்டு மொத்தமா பழத்து வாங்கினா ஏதாவது கடகண்ணி வச்சு பழச்சுக்கலாம்ல? என்ன அம்பஜம், 200 ரூபாய் கொடுத்துருக்கேன். குழந்தை வர உருண்டு திரண்டு பெத்து கொடுக்கணும்னு சொல்ற. பின்ன என்ன பணக்கார வீட்டுல வளர போற குழந்தை? முத்து, வா முத்து. எந்த முத்து? ஓஹோ, நம்ம உஷாமா மாமனார் வீட்டுல முத்துன்னு ஒரு தண்டச்சோர் இருக்குன்னு சொன்னீங்க, அதுதான் இது. எங்க அக்கா எடுப்பு சோறன்? முத்து, நீ கோச்சுக்காதப்பா, நான் உன்ன தங்கமான பிள்ளைன்னு சொன்னேன். இது கொஞ்சம் காது செவிடு. எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான். நீ வாப்பா, நீ வா, நீ வா, நீ வா. இரு, யோ, இரு. எடுப்பு சோறு எங்க உஷா கண்ண பாரு எப்படி குதிக்குதுன்னு. உஷா கண்ணே, இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. ஐயோ, என்னது அநியாயமா இருக்கு? என்ன அநியாயம் இருக்கு? என்ன அநியாயம்? உஷாமா இப்படி குதிக்கிறாங்களே, வயித்துல இருக்கிற குழந்தை என்ன ஆகுறது? அதுவா புள்ள காட்சி பொண்ணு குனிஞ்சிரு வந்து வேலை செய்யணும். எங்க உஷா கண்ணுக்கு தான் ஒரு வேலையும் செஞ்சு பழக்கம் இல்லையே, அதனாலதான் இந்த எக்ஸசைஸ். அப்படியா, நல்லா குதிங்க. நீ அப்புறம் குதிக்கலாம். எங்க வந்த? முதலாளி உஷாமா பாத்துட்டு வர சொன்னாரு. சும்மா தான் பாத்துட்டு வர சொன்னாரா? இல்லையே, 10,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்காரு. 10,000 உனக்கு ஒரு வேளை சோறு போடணும்னு தான். இன்னைக்கு எங்க வீட்டுல கேஸ் தீந்து போச்சு. நாங்களே ஹோட்டல்ல எடுப்பு சோறு எடுக்கலாமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ற? இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல சாப்பிடு, வலது பக்க ஹோட்டல்ல சாப்பிடு, நல்லா இருக்கும்.
இடது பக்கம் ஹோட்டல சாப்பிடாத, அளவு சாப்பாடுதான், உனக்கு கட்டுப்படி ஆகாதுல்ல. அப்ப மத்த செலவுக்கெல்லாம் அடுத்த மாசம் நீதான பணம் கொண்டு வருவே. சத்தியமா நான் வரல. ஏன் வரங்க? பசிக்குது. அப்ப பசிக்குதுன்னா நாங்களே எடுப்பு சொல்றதா? அப்பாடி, நல்ல வேலை வயிற்று வச்சு கட்டிக்கிட்டு இருந்தோம் இல்ல என்ன? நினப்பே மறந்துடு. சுத்த ஞாபகத்துல வெடி. யாரும் உள்ள போக கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். லட்சுமி கொண்டு வாங்க. வாங்க வாங்க. லட்சுமி, இந்த குடும்பத்து பேரை காப்பாத்த வந்த குழந்தைங்க. நல்லா சுத்து சுத்து இங்க சுத்து. அங்க ஊத்திடு புட்டி படுக்கல. வலது கால எடுத்து உள்ள வாங்க 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 வாங்க. அடடே குட்டி பையா, உன் தாத்தாடா நானு. கண்ண பாரு, திருட்டு முழி. அப்படியே அவன் அப்ப மாதிரி முடிக்கலாம் பாரு, முடிக்கலாம் பாரு. உள்ள போமா. இந்த பேர் என்ன பாருங்க, உங்கள மாதிரி. ஐயோ அடடே, என்ன அழகு! பெரிய ஆளா வருவான் போட்டுருக்கீங்க. பின்ன அப்படியே வருப்பான், அவன் வளருவான், வளருவான். உள்ள போமா. அப்பா, நீங்க சொன்னபடியே நாங்க ரெண்டு பேரும் குழந்தைய பத்துட்டோம். சொன்னபடியே சொத்தை பிரிச்சிருது. டேய், எது எது எப்ப போ, எப்படி எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும்டா. அப்படியே செய்யறேன். முதல்ல போங்கடா, உள்ள போங்க. சரி போங்க போங்க. பொண்டாட்டி எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வச்சு மாமா, நீங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. பிந்து, நீ என்ன சொல்ற? பின்ன என்ன, கல்யாணத்தனைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் கர்ப்பத்தோட மாத்திரை கொடுத்தீங்க, குழந்தையே பிறக்காதுன்னு பெருசா அழுத்திக்கிட்டீங்க. இப்ப என்ன நடந்தது? குழந்தைங்கதான் ஒண்ணுக்கு ரெண்டா அவங்க வீட்டுல நடக்குது. என்னடா சிரிக்கிற கிண்டலா? மாமா, டோட்டலா உங்களை பத்தி சொல்லட்டுமா? என்ன, நீங்க சுத்த வாய்ஸ்வரால் தான், அவ்வளவுதான். ஜக்கு பையா, மக்கு பையா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. எதுக்கும் நேரமும் காலமும் வரணுமடா? எதுல வரும் அந்த நேரமும் காலமும்? ட்ரெயின்லயா? இல்ல, என் பிரெயின்ல. அட போங்க மாமா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறத நீ ப்ரூவ் பண்ற. புள்ள முள்ளாலதான் எடுக்கணும், வைரத்த வைரத்தாலதான் இருக்கணும். ராமநாதனை தன்னுடைய பிள்ளைங்களை கொண்டே பழி வாங்குறப்பா. எப்படி ஏதுன்னு என்கிட்ட கேட்காதே. லட்சுமிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எந்த நேரமும் நீ தாலியோட தயாராயிரு. மிச்சம் உன்னுடைய மச்சத்தை பொறுத்தது. முத்து முத்து முத்து, ஓ இதோ வந்துட்டே. என்ன வேணும்? எக்கச்சக்கமா வேணும். நாங்க குழந்தை பெத்துட்டு வந்திருக்கோம்ல. நீங்களுமா? அடச்சி, வாய மூடு. ரூபா குழந்தை பெத்துட்டு வந்திருக்கால, அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வாப்போ. சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். நான் குழந்தைக்கு புட்டி பால் தான் கொடுக்க போறேன். தாய்ப்பால் கொடுத்து அழகு கட்டிடணும் எங்க குடும்ப டாக்டர் சொல்லிருக்காரு. அந்த டாக்டர் எந்த பால் சாப்பிட்டாரோ அத பத்தி உனக்கு என்ன? நாங்க சொன்னதை செய். இத பாஸ், நீ கடைக்கு போய் குழந்தைக்கு பேரக்ஸ், அமுல், கிளாஸ்கோ, லாக்டோஜன், இன்னும் மார்க்கெட்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. சீக்கிரமா போ. இத்தனை கலந்து அந்த பாப்பா கொடுத்தீங்கன்னா அதுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுமே. அப்புறம் அந்த டாக்டரை திருப்பி கூப்பிட வேண்டியதா இருக்குமே. லக்ஷ்மி 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 லக்ஷ்மி, இதோ வந்துட்டேன். என்ன, நான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் குடுக்க போறேன். குடுங்க குடுங்கன்னு நீ என்ன சொல்றது? நாங்க குடுப்போம். மத்தவங்க மாதிரி நான் ஒண்ணு நோஞ்சா இல்ல. எங்க டாக்டர் சொல்லிருக்காரு, உன் குழந்தைக்கு தாய்ப்பாலே கொடு, அவளுக்கு ஒண்ணு கெட்டுடாதுன்னு. நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவ. ஸ்ட்ராங்னா ஸ்ட்ராங், அப்படி ஒரு ஸ்ட்ராங். அதான் பார்த்தாலே தெரியுது. அதனால நான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் குடுக்க போறேன். சரிம்மா. சரிம்மான்னு நீ என்ன சொல்றது? சரிதான்னு எங்களுக்கும் தெரியும். லட்சுமி, என்ன அக்கா, குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு உடம்புக்கு சக்தி வேணும். வேணும். அடியே, குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறதுனால உடம்புக்கு ஊட்ட சக்தி வேணும்டி. அதனால எங்க உஷா கண்ணுக்கு நல்ல நல்ல சமையலா வேளா வேளைக்கு விதவிதமா வக வகையா சமைச்சு போடணும். அதுக்கு வேண்டிய லிஸ்ட நாங்களே தயார் பண்ணி வச்சிருக்கோம். இந்த புடி. அது சரி. எது சரி? நீங்களே போய் தொடங்க.